கிழக்காசிய நாடுகளுடன் வர்த்தகத்தை எளிமையாக்கும் கிழக்கு செயல் கொள்கைக்கு அந்தமான் நிக்கோபார் போன்ற தீவுகளின் வளர்ச்சி அவசியமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கடல் வழியாக கண்ணாடி இழை கேபிள் சேவையை பிரதமர் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அதிவேக இணையதளம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து கடல் வழியாக கண்ணாடி இழை கேபிள் இணைப்பு திட்டத்தை கடந்த 2018 ஆண்டு டிசம்பர் 30 தேதி போர்ட் பிளேயர் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். 2300 கிலோமீட்டர் தொலைவிற்கான இந்த திட்டம் 1274 கோடி ரூபாய் செலவில் உரிய காலத்தில் முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்த கிழக்கு செயல் கொள்கையை இந்தியா முன்னெடுத்துள்ளதாகவும் இதற்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் வளர்ச்சி பிரதானமானது என்றும் கூறினார். ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கே தஹத் பூர்வி ஏசியாயி தேசம் ஒரு சமந்தர் சே ஜுடே தூசரே தேசம் கே சாத் பாரத் கே மஜ்பூத் ஹோதே ரிஷ்தோ மே அந்தமான் நிக்கோபார் கி பூமிகா பஹுத் அதிக ஹை ஔர் யே நிரந்தர் படனே வாலி ஹை. துறைமுக ரீதியிலான மிகப்பெரிய வளர்ச்சியை அந்தமான் நிக்கோபாரில் ஏற்படுத்தி கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தக ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளை தொடர்பு கொள்ளும் வகையில் அந்தமான் நிக்கோபார் மையப்புள்ளியாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச அளவில் தன்னிறைவு பெற்ற உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ள நிலையில் சரக்கு பரிமாற்ற வர்த்தக தொடர்பில் முக்கிய நாடாக இந்தியா உள்ளதாகவும் இதனால் நீர்வழி போக்குவரத்து தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் கூறினார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள கண்ணாடி இழை அதிவேக இணைய வசதியின் மூலம் அப்பகுதியில் சுற்றுலா, வங்கி சேவை, சந்தை மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் தகவல் பரிமாற்றம் எளிதாக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். சென்னையிலிருந்து போர்ட் பிளேயருக்கும் போர்ட் பிளேயிலிருந்து லிட்டின் அந்தமான் மற்றும் ஸ்வராஜ் தீவுகளுக்கு அதிவேக இணைய வசதி கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த எல்லையற்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு அந்தமான் நிக்கோபார் மக்கள் பயன்பெற வேண்டும் என பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபார் கே லோகோ கோ பி மொபைல் கனெக்டிவிட்டி ஔர் தேஜ் இன்டர்நெட் கி வஹி சஸ்தி ஔர் அச்சி சுவிதாய் மில் பாயேகி ஜிஸ்கே லியே ஆஜ் பூரி துனியா மே பாரத் அக்ரணி ஹை. கடலுக்கடியில் 2300 கிலோமீட்டர் தூரத்திற்கு கேபிள்களை பதிக்கும் சவாலான பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றியதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். சவாலான இந்த பணியை சிறப்பு கப்பல்களின் உதவி கொண்டு தரமான முறையில் பதித்தது மெச்சத்தக்கது என்று அவர் கூறினார். நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் நவீன வசதிகள் அனைத்தும் கிடைக்க வேண்டும், அவர்கள் வாழும் முறை எளிதாக்கப்பட வேண்டும், எல்லைப்பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதே அரசின் கொள்கை என்று பிரதமர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.